வணக்கம் வணக்கம் அம்மா. வணக்கம் குருநாதர் அனைவருக்கும் வணக்கம். நான் ராவணன், மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞரா இப்போ வழக்கறிஞராக இருந்துட்டு வரேன். எனக்கு வந்து ஏஎல்பி அறிமுகமானது ராஜேஷ் அண்ணாவோட அந்த சரவணபவ சேனல் மூலமா ஐயா கொடுத்த அந்த நேர்காணலில் எனக்கு ரொம்ப அவர் பேசின விதம் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா அது தொடர்பான தேடலில் இருந்தேன். ஐயா சாந்தகுமார் ஐயா அவர்களை வந்து தொடர்பு கொண்டு அவங்களோட நான் வந்து தொடர்பில் இருக்கும்போது அவங்களும் நீங்கள் சேர்ந்து படிங்கன்னாங்க. அப்புறம் என்னோடய அக்கா அமுதா அக்கா ஏற்கனவே இங்கே படித்ததுனால அப்புறம் அவங்கக்கிட்ட நான் வந்து தொடர்பு கொண்டு அவங்களோட சில கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். என்னோடய ஜாதகத்தையும் கொடுத்து அதோட கணிப்புகள் கேட்டேன். அப்போ அவங்க ரொம்ப துல்லியமாக கணிச்சு எனக்கு கொடுத்தாங்க. அப்போ அதில் வந்து எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வியப்பாக இருந்தது. இவ்வளவு தெளிவாக ஒரு தேதியோடு கணிக்க முடியுமா அப்படிங்கிறதுல. அப்போ அப்போ கேட்டப்ப என்ன சொன்னாங்க, நீங்களும் படிங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் உடனே வந்து ஐயா சாந்தகுமார் ஐயாவை தொடர்பு கொண்டு உடனே சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் பொதுவாகவே கோவக்காரன், கொஞ்சம் அதிகமாக கோவப்படுவேன். யார் தப்பு பண்ணியிருந்தாலும் உடனே அதை வேகமாக வெளிப்படுத்திடுவேன். அதை முதல்ல நான் குறைச்சிட்டேன், நான் என்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது. ஐயா கூட சொன்னாங்க, நீங்கள் கர்மா வகுப்பு முடிஞ்ச உடனே உங்களை நீங்கள் திருத்திக்கிட்டீங்கள, அது போதும், அதுதான் நான் எதிர்பார்த்தது, அது நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. பொதுவுடைமூர்த்தி ஐயா, அது நான் ஒரு குருவோட வாக்காக எடுத்துக்கிட்டு நான் அதை என்னோடய வாழ்க்கையில் இனிமேல் தொடர்ந்து அதை நான் கடைபிடிக்கணுன்றதில் தெளிவாக இருக்கேன். பல பிரச்சனைகளுக்கான முடிவு கோபப்படாமல் உணர்வுகளை முன்னிறுத்தி நான் எடுக்கிற முடிவுகளை இப்போ அறிவை முன்னிறுத்தி எடுக்கிறேன். இது நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ஏஎல்பி படித்த பிறகு எனக்குள்ள ஏற்பட்டிருக்க ஒரு பெரிய மாற்றம். அப்புறம் நான் வந்து ஜாதகத்தை வந்து கணிச்சு சொல்லும்போது சில நண்பர்கள் ரொம்ப துல்லியமாக நீங்கள் கணிச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க நான் இப்போ தான் ஆய்வுல இருக்கேன், எனக்கு வந்து பெரிய அளவில் தெரியாது, பட் இந்த ஏஎல்பிங்கிற முறையில் எனக்கு வந்து இதை ரொம்ப எளிதாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ எனக்கு முதல் முறையாக நான் ஜாதகம் கணிச்சதுக்காக ஒரு 500 ரூபா கிடைச்சிது. அதையும் ஐயா கிட்ட வந்து தெரியப்படுத்தினேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, மகிழ்ச்சி, நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. நேற்றைக்கு கூட ஒரு சென்னையில் ஒரு நான் சென்னை போயிருக்கும்போது நேற்று இரவு ஒரு அது கிறிஸ்டின் நண்பர், அவர் வந்து இந்த ஜாதகம் இதுலாம் நம்பிக்கை இல்லாதவர், அவரோட ஜாதகத்தை சொன்னார். அப்போ நான் உடனே நம்ம சாஃப்ட்வேரில் போட்டுட்டு, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வண்டியை வாங்கினா இது வாங்கினீங்களா, அப்புறம் மனைவி மூலமாக உங்களுக்கு வந்து பெரிய கடன் ஏற்பட்டுதா, தீராத கடன் ஆயிடுச்சா அது அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே, ஆனால் ஆமாண்ணே எப்படிண்ணே இதை கண்டுபிடிச்சிங்கன்னாரு. இல்லைங்க நான் ஒரு இதாக தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேள்வி எதுக்காக தொழிலை பற்றி இருக்குங்கிறதையும் காரணத்தை விளக்கமாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு வந்து நான் போயிட்டு வரேன்னு சொன்னப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக அனுப்புனார். தம்பியோட ஜாதகத்தை இன்னும் ஆய்வு பண்ணி நல்லா சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அது மாதிரி பல விஷயங்கள் வந்து எனக்கு புதுசாக இருக்குது. நான் வழிகாட்டுறது சரியாக இருக்குது, நம்மக்கிட்ட வந்து பலருக்கு வழிகாட்டக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத ஏஎல்பி மூலமாக தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பல வழக்குகள் வரும், அவங்கள தீர்த்து வைக்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கும். இனிமேல் வருங்காலங்களில் எதனால் அந்த பிரச்சனை வருது, இவங்களை சேர்த்து வைக்கலாமா, அல்லது இந்த பிரச்சனைகளை எப்படி முடிச்சு வைக்கலாம்ன்றத கூட நான் என்னால் அவங்களோட ஜாதகத்தை வச்சு என்னால் கணிக்க முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அதுதான் எனக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய மாற்றம். இதை விட உறவுகளில் பெரிய மாற்றம். நான் உறவுகளை இது வரைக்கும் வந்து எப்படின்னா என்னை தேடி வந்தாங்கன்னா நல்லா வச்சுக்குவேன், அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். இப்போ அவங்களோட தவறுகளை நம்ம வந்து மன்னிச்சு அவங்கிட்ட இருக்கிற குறைகளோட நான் அப்படியே ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிறதுல அந்த குருவோட அறிவுரையாக நான் எடுத்துக்கிட்டு இந்த ஏஎல்பிக்கு அப்புறமா என்னோட மாற்றமா அதை நான் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த சாஃப்ட்வேர்ல அவ்வளவு எப்படி சொல்றதுன்னா துல்லியமான முறையில வந்து நம்மளால கணிக்க முடியுது. எனக்கு கணக்குகள்லாம் கொஞ்சம் தடுமாறதான் செய்யும், ஏன்னா எனக்கு 12 கட்டம் இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்குன்னு தெரியுமே தவிர எந்த கட்டம் எங்க இருக்கு, அதோட அதிபதிகள் யாரு, 27 நட்சத்திரத்தோட பேர் என்ன, எதுவுமே தெரியாது. 15 நாள்ல நம்ம எப்படி கத்துக்க போறோம், எனக்கு இதுல என்ன தெரியும் அப்படிங்கிற அந்த கேள்வியோட தான் நான் இந்த வகுப்புக்குள்ள வந்தேன். இன்னைக்கு நான் என்னாலே இதெல்லாம் சொல்ல முடியுது, எதுக்கு யாரோட அதிபதி யாரு, அவங்களோட காரகத்துவம் என்ன, இதெல்லாமே என்னால் சொல்ல முடியுது, எது விதி
எது மதி அப்படிங்கிறது தெரியுது, கர்மானா என்னன்னு தெரியுது, இப்போ டி நைன் வந்து எப்படி பார்க்கணுங்கிறது எனக்கு தெரியுது, எப்போ எது நடக்கும், எந்த காலகட்டத்தில் மிக துல்லியமாக நடக்குங்கிறதும் கணிக்க முடியுங்கிறது இந்த சாஃப்ட்வேர் மூலமாக எனக்கு தெரியுது. இந்த கணக்கு நான் போடணும்னா, மேனுவலாக அதை போடணும்னா ரொம்ப சிரமந்தான். அது முடியுமாங்கிறது கூட ஒரு சின்ன ஐயம் இருக்கும். எந்த ஒரு ஐயத்துக்கும் இடம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக என்னால் ஒருத்தரோட பலனை சொல்ல முடியுது அப்படிங்கிறது. இந்த விதிகளை மட்டும் இந்த வகுப்பில் நடத்தின எல்லாத்தையுமே நான் சில குறிப்பிட்டு சொல்லணும்னா, குருமார்கள் எல்லாருக்குமே எல்லாருக்குமே நான் அப்படி சத்யநாராயணா சார்லேருந்து, என்னோட மென்டர் சாந்தகுமார் சார்லேருந்து, உமா வெங்கட் மேடம் இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். சிம்மம் ரங்கநாதன் சாராக இருக்கட்டும், பஞ்சாங்கத்தை அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரி ஒவ்வொரு குருமாரும் அவங்க எடுத்த வகுப்பில் எந்த குறையும் இல்லை, குறையில்லாத ஒரு நிறைவான கல்வியை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கங்கிறது அந்த நிறைவு எனக்கு இருக்குது. வருங்காலத்தில் அட்வான்ஸ் கிளாஸும் நான் வந்து சேர்ந்து படித்து என்னால் ஒரு நல்ல ஜோதிடத்தை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு இந்த வகுப்பின் மூலமாக. அது என்னை விட படித்தவங்க இதில் நிறைய இருக்காங்க, அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, பாரம்பரிய முறையில் இருந்தவங்க இருக்காங்க. அவங்களோட நம்மளால் போட்டி போட்டு படிக்க முடியுமா அப்படிங்கிற ஐயம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் முதல் வகுப்புலேருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்சிட்டு நம்மளால் முடியும், அவங்க படித்த விதம் வேறையாக இருந்தால் கூட நம்ம விதம் அது எல்லாத்தையும் விட சிறந்தது, ஏஎல்பி மெத்தடுங்கிறது தான் இருக்கிறதுலே மிக மிக சிறந்த ஒரு மெத்தடுங்கிறத எனக்கு உணர வச்சிருக்கு. என்னால் இன்னும் பலருக்கு நான் வந்து உணர்த்தியிருக்கேன். பல பேர்கிட்ட வந்து அதை பற்றி நான் ஏற்கனவே பாரம்பரிய முறையில் பார்த்துட்டு இருக்கவங்களோட தொடர்பில் நான் பேசும்போது இந்த மாதிரி இருக்குது, ஏஎல்பி வந்து இவ்வளோ துல்லியமாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு வியப்பு இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க வீடியோ இதெல்லாம் தேடி படிச்சுட்டு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அது வந்து இன்னும் எங்களுக்கு உதவியாக இருக்கும், நாங்களும் சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய தெரியும், ஆனால் இந்த பலன் எடுக்கிற முறையில் வந்து மிக துல்லியமாக எடுக்க முடியுங்கிறதுனால அதை அவங்க கற்றுக்கிற ஆர்வமாக இருக்காங்க. இது சார் கூட சொன்னாங்க, இந்த டிவி நிகழ்ச்சிகள்லாம் ஏன் அவங்கள மறுத்து இதெல்லாம் சொல்லலைன்னு, இது தெரிஞ்சவங்க யாரும் அங்கே அந்த விவாதத்தில் இல்லை. நாளைக்கு நம்மளாம் உருவாகிட்டு இருக்கோம், இன்றைக்கி ஒரு பட்டாளமாக உருவாகியிருக்கோம், இந்த பட்டாளம் அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும். அது மாதிரி மதுரையிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க, அக்கா அமுதா அக்கா இருக்காங்க, ஐயா பாலசுப்ரமணியன் அவர் வந்து ஒரு குடும்பத்தை குழந்தை வளர்ப்பில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கார். அவருக்கு அவரோட வருங்கால சந்ததியும் இனி வரப்போகிற சந்ததியும் ரொம்ப ரொம்ப நல்லா வளரும், ஒரு சமுதாயத்தை திருத்துற சமுதாயத்தை கட்டமைக்கிற ஒரு ஒரு அமைப்பாகவும் ஒரு தளமாகவும் இந்த ஏஎல்பி இருக்குங்கிறதுல எனக்கு மிக பெருமை. அதில் நான் என்னோட பங்கு இருக்குங்கிறதுல ஒரு சின்ன அளவில் நான் அதில் பங்கெடுத்துக்கிறேங்கிறது ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த சமுதாயம் எங்கே இந்த குடியினாலையும் பல ஒழுக்க கேடுனாலையும் கெட்டு போயிருமோங்கிற பயம் இருக்கிற என்னை மாதிரி ஆட்களுக்கு இந்த தளம் மிகப்பெரிய அமைப்பாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். இதில் நிறைய பேரை சேர்க்கணும், அவங்க உணர்வதும் உணர்த்துவதுமே வாழ்க்கைன்னு ஐயா சொன்னது மாதிரி உணர்ந்து திருந்தி ஒரு சமுதாயத்தை கட்டமைச்சாங்கன்னா, இந்த இர்ரிப்பேரபிள் லாஸஸ் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்மளால் கட்டமைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஏஎல்பி மூலமாக எனக்கு வந்திருக்கு. உண்மையிலே வந்து ஐயா பொதுவுடைய மூர்த்தி ஐயா வந்து நான் அதுக்கு முன்னாடி அந்த ரொம்ப அமைதியாக அவர் பேசின விதம், நான் ஐயா ராஜேஷ் அண்ணனாவோட அந்த வீடியோவில் பார்த்தது, அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வந்தவுடனே ஒரு கண்டிப்பு, அந்த கண்டிப்பு வந்து இதை நீ படித்து தான் ஆகணும், வேற வழி இல்லை, உன்னை படிக்காமல் விடமாட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ நம்ம படிக்கிறதுக்கான தூண்டுதல் அந்த கண்டிப்பு இருக்கிறது, அதோட அப்படியே ஒரு குறைவு இருக்கும். அடுத்த செகண்ட் வந்து ஐயா அப்படின்னு கண்ணை மூடிட்டு நமக்கு வந்து சொல்ல ஆரம்பித்த உடனே நம்மளே வந்து அதை அடுத்து இன்னும் என்ன வார்த்தை சொல்லுவார், என்னென்ன அறிவுரை நமக்கு வரப்போகுது, ஏன் அதுக்குள்ளே கிளாஸை முடிக்கிறாங்க, சாந்தகுமார் முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டோடனே நம்ம சொல்லுவோம், இல்லை இல்லை முடிக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் போகட்டும், வேலை இருக்கிறவங்க வெளியில் போகட்டும், நம்மளாவது கேட்போமே அப்படின்னு நினைப்போம். அந்த அளவுக்கு வந்து ஐயாவோட பேச்சை கேட்கணும், சாந்தகுமார் சார் சொல்கிற விதத்தை கேட்கணும், இப்படி தான் எல்லாரோட சத்யநாராயணா சார் வந்து அவர் ஒரு விதத்தில் சொல்லுவாங்க. உமா வெங்கட் அம்மாட்ட வந்து நான் முதல்ல வந்து ரொம்ப கண்டிப்பானவங்க, ஏன்னா அவங்களோட குரல் வந்து ஒரு கண்டிப்போடு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் நினச்சி அவங்க ஒரு குழந்தை தான்,
அவங்க சொல்லித்தரதுக்காக தான் அந்த குரல் அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் வருது. மற்றபடி அவங்களும் குழந்தை தான் அப்படின்றது போக போக தான் தெரிஞ்சுது. ஸோ அப்போ அவர் அவங்க வந்து பொதுவுடைய மூர்த்தி ஐயாவோட ஒரு ஒரு சின்ன அதட்டலுக்கு பயந்து நம்மளை மாதிரியே நடுங்கினாங்க பாருங்க. ஆகா அப்போ நம்மளும் வந்து அவங்கள ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள குருநாதராக வச்சுக்கலாம், நம்மளோட சேர்ந்து அவங்கள ஒரு மாணவராகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க மேலே ஒரு எனக்கே ஒரு இறக்கம் வந்தது. ஐயா சாந்தகுமார் ஐயா சிரிக்கிறாங்க, நான் வந்து யதார்த்தமாக சொல்லிட்டேன் அதான். அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்தது, பரவாயில்லை அப்போ குருநாதருக்கு அந்த பயம் அந்த மரியாதை அவங்க கிட்ட இருக்கிற அந்த பதட்டம் கூட வந்து எனக்கு நம்மளுக்கு இருந்திருக்கு, அதை போக்குறாங்க அப்படிங்கிறதான் நான் விளங்கிக்கிட்டேன். ஆக எல்லா விதத்திலையும் நான் என்னை மாற்றிக்கிறதுக்கான ஒரு கருவியாகவும் இந்த சமுதாயத்தை மாற்றுற ஒரு கருவியாகவும் இந்த ஏஎல்பி இருக்குது. குடும்பத்துக்கு ஒரு ஜோதிடர் உருவாகிட்டாங்கன்னா எல்லா குடும்பமும் நல்ல குடும்பமாக இருக்கும். அது எப்படி வந்து வரணுங்கிறதுல நானும் ஒரு கருவியாக இருந்து ஒரு அணிலா இருந்து வேலை செய்வேங்கிறதுல உறுதியாக சொல்லிக்கிறேன். ஐயாவுக்கும் நன்றி, சாந்தகுமார் ஐயாவுக்கு நன்றி, உமா வெங்கட் அம்மாவுக்கு நன்றி, என்னோட அக்கா அமுதா அக்காவுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்க எல்லாருக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும், என்னை படைத்த இறைவனுக்கும், என்னோட தாய் தந்தைக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி ஐயா.